ഹായ് ഫ്രണ്ട്സ് എനിക്ക് നമ്മളുടെ ചാനലിലും இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை நாமே எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப குறைஞ்ச காசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த காசை வச்சு நீங்கள் நிறைய டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் கடையில் கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து வாங்குவாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணால் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட் தான் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி காயின் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் நீங்கள் ஏதாவது நார்மல் ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் இதெல்லாம் நிறைய சைஸ் இருக்குது அதே போல் மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமே இருக்குது பட் நீங்கள் ஹோல்ஸோடு வாங்கிக்கோங்க அதுதான் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும் லைஃப் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் சேஃபாக இருக்கும் இது ஒட்டுறதுக்கான க்ளூ கூடவே ஒரு மீட்டர் அளவுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்திங்கனா நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும் போது ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடைக்கும் நார்மலாக ஏதாவது ஷாப்பில் வாங்குனீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் செயின் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து மீட்டர் பார்த்திங்கனா ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி தான் இப்போ செய்ய போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக் வந்து பா ஷேப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம் அதுக்காக க்ளூ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் எந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அதோடைய பிக்சர் வந்து நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு நல்லா விசபிளாக இருக்கும் இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து ஒட்டிக்கலாம் இது வந்து வீட்டிலேயே தச்ச ப்ளவுஸ் தான் ஸோ நான் பா ஷேப்பில் வந்து அந்த நெக் வந்து கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நீங்கள் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைனில் நெக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த டிசைன் நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பா ஷேப்பில் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சாச்சு இப்போ அடுத்ததுதான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளெயினாக வந்து உங்களுக்கு கோல்டன் பால் செயின் வந்து காமிச்சோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு லேயர் போல் வந்து ஒட்டிக்க போகிறேன் அதோடைய பிக்சரை நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா மூணாவது லேயர் வந்து ஸ்டோனை ஒட்டிக்க போகிறேன் நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு லேயரை நம்ம ஒட்டி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா பிளைனாக இருக்கக்கூடிய பால் செயின் அடுத்தது ஸ்டோன் செயின் ஒட்டி இந்த மாதிரி பா ஷேப்பில் கவர் பண்ணியிருக்கேன் ஸ்டோன் வந்து ஒட்டி அப்புறமா நம்ம காயின் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன் இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஒன்றில் மார்க் பண்ணோம் அப்படின்னா டூ விட்டுட்டு த்ரீயில வந்து மார்க் பண்ணணும் ஃபோர் விட்டுட்டு ஃபைவ்ல வந்து மார்க் பண்ணணும் அந்த மாதிரி பா ஷேப்பில் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக இருக்கும் ஒன் இன்ச் கேப்பில் நம்ம மார்க் பண்ணி அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் காயின் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் இந்த அளவுக்கு நெருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டூ இன்ச் கேப்பில் கூட நீங்கள் மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ பா ஷேப்பில் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா ஷேப் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு காயின் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த பா ஷேப்பில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சைடாக வந்து ஒட்டிக்கோங்க காயின் வந்து சைடாக ஒட்டிக்கோங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வரணும் அவ்வளோதான் இப்போ க்ளூ போட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம நூல் போட்டு தையல் போட போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது தான் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும் அதாவது கீழே விழாமல் உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின் தூக்காமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அங்கே ஃபுல்லாகவே க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டும்போது மேலே ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த ஸ்டோன் உள்ள போகாம கரெக்டா மேலே இருக்கிற மாதிரி ஒட்டுங்க ஈவனாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்த காயின் ஒட்டும் போது கிராஸா ஒட்டிக்கோங்க நான் இப்போ ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு நான் முன்னாடி சொன்ன ரெண்டு இடத்துல மட்டும் கிராஸாக ஒட்டியிருக்கேன் மற்ற எல்லா இடத்துலையுமே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒட்டி முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் காயிடும் அதுக்குள்ளே கைக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி அது காயக்கூடிய டைமிங்கில் நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகும் சீக்கிரமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேயர் வந்து நான் அந்த ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கிறேன் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா இங்கேயுமே நீங்கள் அந்த காயின் இருக்கு இல்லையா அதை வந்து கீழ்பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அது ரொம்ப வந்து கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து அட்டாச் பண்ணல இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நான் அது வேறு ஏதாவது ப்ளவுஸை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இதே போல் இன்னொரு கைக்கும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக ஒட்டி முடிச்சாச்சு அடுத்து தான் இந்த காயின் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்க போகிறோம் காயினுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ இது வந்து கைக்கு மேலே ஒட்டிக்கலாம் நான் ஒரே ஒரு ஸ்டோன் தான் ஒட்டுறேன் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த காயின் நடுவில் ஒட்டிட்டு சுற்றி கூட அந்த காயின் இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் இப்போ இந்த காயின் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அதை சுற்றி வந்து திரும்பவும் அந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரே ஒரு லேயர் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் அவ்வளோதான் இது மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த காயினுக்கு சுற்றி ஒட்டிக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து அந்த காயின் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயுமே நம்ம ஒட்டும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு காய்க்கும் இதே மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சாச்சு இது வந்து காயிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம நூல் யூஸ் பண்ணி தச்சுக்கலாம் இப்போ இந்த காயின் வந்து ஒட்டணும் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா காஞ்சிருக்கு நம்ம கைக்கு வந்து அந்த ஸ்டோனில் ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளவே இங்கே ஓரளவுக்கு காஞ்சிரும் நம்ம தையல் போட்டுக்கலாம் நான் பாதி வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது இல்லையா இங்கே வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இப்போ உங்களுடைய ப்ளவுஸ் எந்த கலரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியில் நூல் வந்து கோர்த்துக்கோங்க ரெட்டியாக கோர்த்து வச்சுக்கோங்க ஊசி ரொம்ப சின்னதாக இருக்கணும் அப்போ தான் அந்த கேப் வழியாக உள்ளே வந்து போகும் நான் ஹெல்ப்காக அம்மாவை கூப்பிட்டுருக்கேன் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு தச்சு காமிப்பாங்க கீழ் பக்கத்தில் இருந்து நான் அந்த ஊசியை மேலே கொடுத்துக்கோங்க அந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா அது வழியாக ஊசி வந்து வெளியே வரணும் திரும்பவும் மேலேருந்து உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க மூணாவது டைம் பார்த்திங்கன்னா திரும்பவும் கீழே இருந்து மேல் பக்கமாக கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த கேப்பில் வந்து அந்த ஊசி வரணும் மேலேருந்து உள் பக்கமாக கொடுக்கும்போது அந்த கேப்பில் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதுக்கு மேலே வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வெளியே எடுத்தாச்சு பின்னாடி பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க ஒரு டைம் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும் நாட் வந்து விழுந்துடும் இப்போ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஆடாது ஒரே ப்ளேஸில் இருக்கும் இப்போ அடுத்ததுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் அங்கேருந்து அது ஜாயின்ட்லேயே தான் நம்ம போடணும் இப்போது அதுக்கும் பார்த்திங்கன்னா கீழேருந்து அந்த குட்டி கேப்லேயே அந்த நூல் வந்து எடுத்தாச்சு திரும்பவும் மேலேருந்து நம்ம அந்த ஊசி வந்து கொடுக்குறோம் மூணாவது டைம் பார்த்திங்கன்னா இருந்து அந்த கேப்லேயே அந்த ஊசி வெளியே வரணும் நாலாவது டைம் பார்த்திங்கன்னா மேலே வந்து உள் பக்கமாக போகணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக இப்போ திருப்பி இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே வந்து எழுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு நாட் வந்து விழுந்துடும் நல்லா டைட்டாக இருக்கும் இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்குமே இதே மாதிரி தான் படுத்தது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு போதே புரியும் அவ்வளோதான் இப்போ மூணு வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம் மீதி இருக்கக்கூடியதெல்லாமே நம்ம தச்சுட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயின்க்கு நம்ம தையல் வந்து போட்டாச்சு லாஸ்ட்டாக முடிக்கும் போது இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும் நூல் வந்து பிரிஞ்சு வராது இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி ஊசி வந்து உள்ளே உள்ளே கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு டைட் ஆகும் இந்த மாதிரி ரெண்டு முறை செஞ்சுக்கலாம் இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலண்டு வராது நல்லா டைட்டாகவே இருக்கும் டைட்டாக வந்து இழுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து போட்டாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரே நூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் அப்படியே ஜாயின்ஸில் வந்து தையல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக முடித்தாச்சு இந்த மாதிரி தையல் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இல்லைனா அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கிக்கும் இல்லை சம்டைம்ஸ் கீழே வந்து விழுந்துடும் ஏன்னா க்ளூ போட்டு ஒட்டினா கூட கொஞ்சம் சேஃப்டிக்காக நம்ம தையல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எல்லாம் முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மினுமினுப்பாக இருக்கிறதால கன் கொஞ்சம் வந்து விசிபிளாக இல்லாமல் இருக்குது பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குவே நான் இதோடு வந்து முடிச்சுக்கிட்டேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அந்த காயின் வந்து நம்ம ஒட்டி அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடியது முன்னாடி பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் எதில் வேணாலும் இந்த டிசைன் வந்து நம்ம செய்யலாம் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ